ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தெரிஞ்சுக்கலாம் அங்கே ஹெல்த் லிவிங். இன்றைக்கி வீடியோவில் வாழைப்பழம் வச்சு ஒரு பேன்கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் வந்து ஒரு 6 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், சின்னதாக இருக்கிறதுனால. நீங்கள் பெருசாக இருந்தது அப்படின்னா ஒரு 4 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இதை இப்போ வந்து நல்லா மசிச்சுக்கலாம். நான் மசிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ இது மாதிரி கெட்டியாக இல்லாமல் நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு கையால் வீடியோ எடுக்கிறதுனால மசிக்கிறத காமிக்க முடியல. இப்போ இதை நல்லா மசிச்சாச்சு. இது கூட வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரையும் சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து நாட்டு சக்கரைக்கு பதிலாக பணக்கல் கண்டு இருந்தால் அதை கூட மிக்சியில் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால அதுலேயும் வந்து ஸ்வீட் இருக்குது. அதனால் வந்து நாட்டு சக்கரை வந்து நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முடித்தோன்னே பத்தலை அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக. இதை இப்போ மிக்ஸ் பண்ணி முடித்தோன்னே இது கூட வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இது கூட வந்து நம்ம பால் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம தண்ணி சேர்க்காமல் பால் மட்டுமே சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸில் ஒரு 4 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 300 கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நல்லா கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு டேஸ்ட் இனிப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனோன்னு அதில் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் இல்லை அப்படின்னா நெய் கூட விட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னு இதில் வந்து நம்ம பேன்கேக் வாத்துக்கலாம். குட்டி குட்டியாக வாத்துக்கோங்க. இது இப்போ வந்து நல்லா வேகட்டும். வெந்தோன்னே திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு விட்டுருக்க வெண்ணெயே வந்து போதும். பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக அது மேலே வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டரோ இல்லை நெய்யோ போட்டுக்கோங்க. இப்போ அது ஒன் சைடு வந்து நல்லா வெந்துருச்சு, நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போது ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு, நான் திருப்பி போட்டிருக்கேன். ரெண்டு சைடும் நல்லா வெந்த அப்புறம் இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா சவந்து வரணும். அந்தளவும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சம் இடையில கொஞ்சம் பட்டரோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பேன்கேக் வந்து ரெடி ஆயாச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியனுமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தான். அடிக்கடி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.